கல்போ யம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 11, 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம், 26ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், அஷ்டமி திதி, வளர்பிறை, விருச்சிக ராசி, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு, பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்திருக்கார், பேர் புத ஆதித்ய யோகம். முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனியுடைய குரூர பார்வை புதன் சூரியன் மேலே விழுகிறது. அதனால் முதல் விஷயம், ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள், படிப்பில் கொஞ்சம் தடை தாமதங்கள், அறிவு கூர்மையில் கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தத்தன்மை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செயல்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டிரம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு எழுத்து பிழை ஏற்படலாம். சில பேருக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, சில பேர் பத்திரங்கள்லாம் இன்றைய நாள் எழுதுனீங்கன்னா அதில் பிரச்சனை இருக்கலாம். ஆஃபீஸில் மெயில் எழுதுனா அதில் ஒரு சிக்கல் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம எழுதக்கூடிய விஷயங்களில் உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடம்பில் அந்த ரெகுலராக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும், அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டிரம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்துல ரொம்ப முக்கியமான கிரகம் சொல்லக்கூடிய சூரிய புதன் அதாவது புதாதித்ய யோகம் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளில் லக்னத்தில் வேற செவ்வாய் இருக்காரு. அதே மாதிரி பார்வை பலம் பார்க்கும்பொழுது சனி வக்கரத்துடைய பார்வை அந்த புதன் மேலே விழுகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்களை குறைப்பது நல்லது. எந்த விஷயத்துலையுமே கோபப்படக்கூடாது. மெயினாக இளைய சகோதரன் சகோதரிகள் உங்களுடைய கொஞ்சம் சின்னவங்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகணும். சின்ன விஷயங்களை கூட டென்ஷன் ஆகக்கூடிய சில பேருக்கு மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைஸஸ் இல்லைன்னா பேர் ஏதோ இடத்துல சின்ன ஒரு கெடுற மாதிரியோ மனசு சின்னதாக சங்கடம் கொடுக்குற மாதிரியோ இருக்குது. கவனமாக இருக்கணும். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அந்த சந்திரனால் என்ன நடக்கும், ரொம்ப முக்கியமாக குரு பார்வை விடுகிறது. அது புதனுடைய சாரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தம், குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கிறது. இது எல்லாமே இருந்தாலும் அந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கக்கூடிய புதனுக்கு சனி பார்வை கெடு பார்வை இருக்குது. அதனால் ஹெல்த் ஆரோக்கியத்தில் நரம்பு ஸ்கின்னு முடி சம்மந்தப்பட்ட பாதிப்புகளில் படிப்பில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஜெயிக்க வைக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே புதாதித்ய யோகம் இருக்கிறது. நாலாம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனி வக்கரமாக வந்து உங்களுடைய நட்சத்திரநாதனாக பார்க்குறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிளான் எல்லாமே ரகசியமாக வைத்து சாதித்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே அவனால் தாண்ட முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும். பொறுமையாக ஒரு காரியத்தை நின்று ஜெயிக்கும் பொழுது சிறிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டு மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம்னா அது பேர் உபஜயஸ்தானம் சொல்லுவோம். அந்த உபஜயஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் கைமாத்தாக வாங்கக்கூடிய நிலைமைகள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல பெயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே ஒரு 50% நடந்து முடிஞ்சு பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் சக்ஸஸ் கொடுக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், நிலமாற்றங்கள், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மனசு ஒரு சின்ன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. ராசியாண்டிடம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை, 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 பேச்சில் பொறுமை, குடும்பத்தில் பொறுமை தேவைப்படும். அதே மாதிரி சில பேருக்கு காலையில் ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்கும், அப்புறம் சாயந்தரம் வேறு மாதிரி ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்கும். காலையில் பணம் வரும் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க, அப்புறம் மத்தியானம் பார்க்கும்போது பணம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் ஏற்படும். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மிகவும் யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதல் விஷயம், குரு பார்வை லக்னத்தில் இருக்கிறதுனால பெரிய யோகம். ஆனால் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறது புதன். அந்த புதன் போய் சூரியன் புதனோட சேர்ந்திருக்காரு. அதில் சனி பார்வையுடைய யோகம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் வந்து கணக்கில் தப்பாகாமல் பார்த்துங்க, பேச்சில் குளறுபடி இல்லாமல் பார்த்துங்க, நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கூட டென்ஷன் ஆகாமல் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பு கிடையாது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்களை ஜம்முன்னு எடுத்து செயல்படுத்துவீங்க. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, புதனுடைய நட்சத்திரம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ படிப்புக்காக, எழுத்துக்காக, சந்தோஷத்திற்காக, பயணத்திற்காக கண்டிப்பாக செலவு இருக்கும். அது காலபுருஷனுக்கு 8 வீடாக இருக்கிறதுனால சில பேருக்கு மருத்துவ செலவுகள் கூட இருக்கலாம். ஆனால் அதே புதன் சனி வக்கர நிவர்த்தியோட பார்வை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் வர்றது எவ்வளோ போகிறது எவ்வளோன்னு எதுவும் வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டர் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 8 இடம்னா மகரத்திலிருந்து பார்க்கும்போது 10 இடம். அதனால் வீடு மனை வாகனங்களுக்காக லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது சூடாக செய்யக்கூடிய விஷயங்கள் மிலிட்ரி ஜாப்ஸு, போலீஸ் ஜாப்ஸு, செக்யூரிட்டி ஜாப்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். மற்ற அத்தனை பேருமே இந்த மாதிரி ஆட்களை இன்றைய நாள் ஏதோ இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். 9 இடம் பாக்யஸ்தானத்தை குரு பார்த்ததுன்னா குழந்தை பிராப்தத்திலிருந்து நல்ல காரியம் வரைக்கும் எல்லாமே டப்பு 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 டப்புன்னு நடக்கும். அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அற்புதமாக இருக்கும். அது காலபுருஷனுக்கு 8 இடம்னா எல்லாமே திடீர்னு தான் அமையும். இன்னொன்று, நட்சத்திரம் பார்க்கும்பொழுது புதனுடைய நட்சத்திரங்கிறது அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், தெய்வம் எல்லாமே உங்கள் கூடவே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அது ஜெயிக்கும். இன்னொன்று, சனி வக்கரமாக இருக்கிறது, அது வக்கரத்துடைய பார்வையில் புதன் சூரியன் மாட்டின்னு இருக்கு. அதில் புதனுடைய சாரத்தில் தான் இந்த நாள் வாங்கியிருக்கு. அது உங்கள் ராசி லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது 9 இடமாக இருக்கிறதுனால அப்பா கிட்ட தேவையில்லாமல் கம்யூனிகேஷனில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. பெரியவங்ககிட்ட பேசும்போது கம்யூனிகேஷன் எரர் இருக்கக்கூடாது. டிக்கெட்டில் நிறைய பேருக்கு தப்பு இருக்கலாம், பிழை இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துங்க. பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சு. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயம்னா உங்கள் தொழில், உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போனால் எந்த பாதிப்பும் கிடையாது.
ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அது ஒன்பதாம் இடமாக இருக்கிறதுனால உங்களுடைய யோகத்தை தட்டி படிக்கிற மாதிரி சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது நல்லபடியாக டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துங்க. ரெண்டாவது, துணிமணி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தானங்கள் மற்றவங்களுக்கு செய்யாமல் பார்த்துங்க. உதவி பண்ணலாம், ஆனால் இந்த நாள் நீங்கள் தானமாக பண்ணும்பொழுது பிரச்சனை கொடுக்கும். நிறையா பேருக்கு இந்த நாள் ஐயோப்பாவான்னு தோணும், தானம் பண்ணணும்னு தோணும், சில பேர் கோவிலுக்கு போகணும்னு தோணும், சில பேருக்கு கோவிலே வேண்டான்னு தோணும். இந்த மாதிரி பயங்கரமான ரேடிக்கல் ரேஷ்னல் ஃபீலிங் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டனம் பச்சை கிரகம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால், ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ராசிகள், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமை பார்த்தோன்னா, முதல் விஷயம் ரிச்சகம், ரெண்டாவது மீனம், மூன்றாவது கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகின பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.